ஐந்தாம் தமிழ சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிவக திருவிழாவின் ஆறாம் நாள் வழிபாடு வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான தெய்வம் பச்சையம்மன். இந்த தெய்வம் மனித வாழ்வில் எந்த பருவத்தை குறிக்கும்னா 24 வயதிலிருந்து 36 வயது வரையும். இது திருமணம் செய்து குழந்தை பெறும் பருவம். இதை குறிப்பவள் தான் பச்சையம்மன். பச்சையம்மன் விவசாயத்திற்கான தெய்வமும் கூட. மீனாட்சி, திரௌபதி என்னும் வேறு பெயர்களும் பச்சையம்மனுக்கு உண்டு. பச்சையம்மனுக்கான படைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முளைப்பாரி வைக்கலாம், வள்ளிக்கிழங்கு, பச்சை கிளி, விவசாய நிலங்கள் போன்ற பொம்மைகள் கூட வைக்கலாம். பச்சை நிற ஆடையை வைத்தும் வழிபடலாம். பச்சையம்மனுக்கான வழிபாட்டு பாடலை இசைத்து பூச்சொறிந்து தீபாராதனை காட்டி பச்சையம்மனை வழிபட்டு கடைசியாக பச்சையம்மனுக்கான படையல் உணவை பகிர்ந்து உண்ணலாம். ஐந்தாம் தமிழர் சங்கத்தில் பச்சையம்மனுக்கான படையல் உணவா பச்சை நிறத்தை குறித்த புதினா சாப்பாடு செய்யப்பட்டது. இப்போ நம்ம வழிபாட்டு பாடலை கேட்போம். இந்த ஆசிவக திருவிழாவில் பச்சையம்மன் வழிபாடு செய்யும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் பச்சையம்மனின் அருள் கிடைக்கட்டும். ஆசிவக திருவிழாவின் ஏழாம் நாள் வழிபாடான காளி வழிபாடு எப்படி செய்யறதுன்றதை நம்ம அடுத்த வீடத்தில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.